பேக்ரூம்ஸ்க்கு பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஏதாவது எங்கேயாவது பேசியிருப்பாங்க. பேக்ரூம்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா அது நிறைய அமானுஷ என்டிட்டிஸ், என்டிட்டிஸ்னால் ஒரு அமானுஷ உயிரினங்கள் தான். ஸோ அது என்ன எப்படி வந்துச்சு என்னங்கிறது நிறைய பேர் தெரியாது. ஆனால் அது எப்படியோ வந்து இருக்க எல்லாத்தையும் செஞ்சு விட்ருவோம் அந்த மாதிரி. இது செஞ்சு ஏங்க ஒரு நிமிஷம் என்னை பிடிச்சி இருக்க ட்ரை பண்ணுங்க. அப்படியா? இல்லை இவன் சத்து கட்டவன் இவனாக இருக்காது. எவனோ ஒருத்தர் இன்னைக்கு நான் இந்த தமிழ் எடுத்துட்டு இருக்கும்போது பிடிச்சி இழுத்தான். அவன் எவன் தெரியல ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணிடுங்க. இறங்கவே இல்லை. அது எப்பறம் முடியும்னு சொல்லிட்டு நான் உள்ள போறது நானு. ஆனா அமுக்கிட்டு இருக்கிறதே நானு. அச்சா அது பண்ணிருக்கலாங்க. ஒரு முக்குனுச்சு இல்ல பார்த்தா நான் தான் அலன் வைக்கும் மாதிரி நானே அவனை முக்கிட்டு இருக்க மாதிரி. புரியுதுங்களா? புரிகிறது. ஆனா செத்து மதக்கிறது நீங்க. ஒரு அலன் வைக்கிற ஒரு குழப்பமா இருக்குல்ல அப்படின்னு. ரெண்டு தடவை ஒண்ணு விட்டு அதுல அதுல பெரும் படுறதுக்கு ஒண்ணு இல்லண்ணா. ஃப்ரெண்ட்ஸ் அப்ப இப்ப ரிவீல் பண்ணிடுறேன் அந்த உள்ள என்ன அமுக்கணும் இவன் தான். ப்ரோ இது தண்ணிக்குள்ளேயே இருக்கும்பொழுது அதை ஆட்டோமேட்டிக்கா முடிட்டு வரும். குடுது நீ நாய சும்மா இருக்குமோ. இங்க பாருங்க இந்த பேக்ரூம் வந்து நம்ம எந்த பக்கம் போனாலும் சுத்தி ஒரே இடத்துக்கு வர மாதிரி இருக்கும். பேக்ரூமே அதான். அதை நம்ம கவனமா பார்த்தோம் இந்த கேம்ல. இப்ப பாருங்களேன் ஒரு நிமிஷம் இந்த பேக்ரூம் போட்டுக்க பாருங்க. ஏ கவுந்து இருக்கு அப்படின்னா என்னன்னா இது எல்லாமே தரைக்குலமா தான். நீங்க இப்படி வரியா அந்த மாதிரி கேம் ப்ரோ. இது ஆரம்பிக்கலாங்களா? டைப் பண்ணிட்டு இருக்கான். அதுவும் என்ன விண்டோஸ் எக்ஸ்பில? ஏங்க அவன் டைப்பே பண்ணலீங்க அந்த இதுல பாருங்க. அது ஷீட் கூகுள் ஷீட் போட்டு முதல்ல போடுவாரு. அதான் அந்த மாதிரி இதை வச்சிருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். தூங்கிட்டாங்க டைப் பண்றத நினைச்சிருக்கான். குரட்டைங்கள இப்படி வா உன்னையே தோக்கடிச்சிருவாயா? என்ன ரெண்டு குரட்டை தூங்கிட்டான். நீங்க என்னென்னமோ பேசுறீங்க எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. பயமுத்துலாம் போல மல்டிப்ளையர் பாதாம் பால் மனித உருவில் இருக்க ஏதோ ஒரு விஷயம் உருவாக்கப்பட்ட ஏதோ ஒரு ஜந்திங்க இருக்கு. அதுதான் இந்த இடத்தையே கட்டுப்படுத்திட்டு இருக்காமா? இந்த சூழ்நிலைகள்ல பாத்தீங்கன்னா இந்த அறைகள் ஒவ்வொன்றும் மாறிக்கிட்டே இருக்கவமா? அது மின்சார சாதனங்களுக்கு குறிப்பா ரேடியோ ஃப்ரீக்வன்சிக்கு அட்ராக்ட் ஆகிறதான். அதனால நீ இருக்க இடத்துல இருந்து கவனமா இரு. நீ தேவையில்லாம உன் சாவ நீயே வர வச்சுக்காத அப்படிங்கிறாங்க. அந்த டீம் ஆய்வு செய்த டீம் வந்து போட்டோ எடுத்திருக்காங்களாமா? அது பாருங்க. ஆமாங்க ஒயர் மாதிரி இருக்கு. ஓ இது வந்து நமக்கு வந்து பதட்டம் இந்த உள்ளர செல்டிரிசல்ல இந்த தங்கம் நம்ம எடுக்கிறது ஒரு மர்மமா இருக்கா? ஏதோ ஒரு விஷயம் சிரிச்சுக்கிட்டு இருக்காமா? அது நிழல்ல தனியா தெரியுது. வதந்தி என்னன்னா அதோட உடல்களை வந்துட்டு மனித கண்களால பார்க்க முடியாது. ஆனா அதுங்களுக்கு வெளிச்சத்தை பார்த்தா அதுக்கு வந்து அது ஈர்ப்பு அதுக்கு இருக்காமா? அதனால வந்து வெளிச்சத்துல மறுபடியும் அதை நீ பாத்திராத. நான் வச்சுக்கோ அந்த சிரிப்புங்கிறது அமைதிக்கான இது இல்லை, அதுக்கு எதிர்மறையானதாமா? நினைவு வச்சுக்கோ சிரிப்பு எப்பயுமே அமைதிக்கானது எதிர்மறை சொல்றாங்க. அடுத்த போட்டோல ஏதோ வச்சிருக்கேன் அப்படின்னாங்க. போட்டோல பாத்தீங்கன்னா என்ன இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சிரிச்சு முடிஞ்சுதாங்க. அப்படியா? ஜூம் பண்ண முடியாதா? ஜூம் இருட்டு ஒண்ணு சிரிச்சிட்டு இருக்க நீங்களும் சிரிச்சீங்கன்னா போட தள்ளிடும். அதை பார்க்க கூடாது ஃப்ரெண்ட்ஸ். சிரிச்சா சிரிக்க கூடாது. முறைப்பேன் சிரிச்சா சிரி முறைக்கணும் அப்படின்னு. எலிவேட்டர் கோடு பாருங்க ப்ரோ. ஹேஷ்டேக் 1234 அது பின்னாடி இருக்க இது ஹேஷ்டேக் போட்டுக்கிறது வரிசையா 1234. ஆ ஓகே
ஹேஷ்டேக் எதில் போட்டிருக்கோம் அந்த நம்பர் போடவே இல்லையே, அன்சைட் பார்க்கட்டுமா? ஆ அதான் பின்னாடி தான் போட்டிருக்கோம். ஆ இதுக்கு ஹேஷ்டேக் போட்டிருக்கு. ஒன்று ரெண்டு மூணு நாள் தான், ஒன்று ரெண்டு மூணு நாள், ஒன் ஆ ஒன்றுக்கு நேராக இருக்குது, ஒன்றுக்கு ரெண்டு, ஒன்றுக்கு ரெண்டுக்கு இருக்கு பிற நினைச்சுறேன், எழுதிடுறேன். ரெண்டு அடுத்து ஒன்றுக்கு ரெண்டு, ரெண்டுக்கு ஏழு, ஏழு மூணுக்கு மூணு, மூணுக்கு மூணா, நாலுக்கு ஒன்று, ஆ ரெண்டு ஏழு மூணு ஒன்றுங்க, 2 7 3 1 2 7 3 1 அதான் சொல்றேன், அந்த கதவு ரூமுக்கு வந்து அது வந்து அது கிடையாது, அது அந்த இந்த லைட் கதவு எங்க அந்த லைட் இருக்குல்ல, அந்த கதவு லைட் வந்து இங்க படுது. அப்படிங்கறியா? அப்படி இருக்காதயா? என்ன இவனோட காது கிடைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். விசித்திரமான ஜந்து இந்த இடத்துல வந்துட்டு இருக்காங்க, அதாவது டக்ஸ்ல இருந்து, அதாவது அந்த பென்ட் அதெல்லாம் சொல்லுவோம்னா அந்த மாதிரி இடத்துல வந்துருக்காமா? அது பார்க்க மனுஷன் நாயா இருந்தா எப்படி இருப்போம் அந்த மாதிரி இருக்காமா? அது ரொம்ப கோபமாவும் வெறியாவும் இருக்காமா? அதுக்கு வந்து சத்தம் கேட்டுச்சுன்னா வந்து நேருக்கு நேரடியாக கண்ணுக்கு கண்ணு பார்த்தாலும் சரி, சத்தம் கேட்டாலும் அது எரிச்சல் அடைஞ்சு நம்மளை தாக்க ஆரம்பிச்சிருப்போமா? நேருக்கு நேரு பார்க்காம இருக்குது புசி அளித்தனும், ஓடுறதுங்கிறது எப்பயும் உதவி செய்யாதாங்க. அது இல்லாமல் யாருமே வந்து அந்த இதை ஃபோட்டோ எடுக்காதனால இவனுக்கு வரைஞ்சிருக்கானுங்களாம், ஏன்னா ஃபோட்டோ எடுக்க இவனு உயிரோடு இல்லை. ரொம்ப பயங்கரமான ஆளாக இருப்பாரோ இன்வென்ட்ரிக்கு. இது ப்ரோ ஒரு காது தகவல், ஒரு ஒரு காது நல்ல தகவல், நல்ல காது, அந்த தகவல் நல்லா இருக்குல்ல. முன்னேற்ற கழக ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் சார்பாக மாலை வணக்கம். வாழ்க கழக காவலர், வருங்கால முதல்வர், கழக தலைவர் நந்தீஷ். நந்தீஷ்னு போட்டிருக்கீங்க, நந்தீஷ் தமிழ் வரல, நந்தீஷ் தமிழ் வரலாம் சொல்லி நானே எழுதித்தரேன், நாந்தீஸ்னு எழுதியிருக்கேன். இன்னைக்கு நான் சொல்றத மட்டும் ட்ரை பண்ண முடியுமா அப்படின்னு அது யாரும் பண்ணாதீங்க. கொஞ்சம் போறீங்களா, இது கொஞ்சம் வேலை இருக்கு பெரியவங்க அப்படின்னு பார்த்தா அதான் நான் குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல. ரெஸ்கியூ டீம் ரெஸ்கியூ பண்றதுக்கு யாரும் உள்ள வந்திருக்கு. ஒரு ரெஸ்கியூ டீம் வந்து ரேடியோ சிக்னல் அமைச்சிருக்காங்க, அந்த டீம் கரெக்டா உள்ள வந்திருக்கு. துரதிருஷ்டவசமா டீம் உள்ள அந்த இடத்துக்கு வரும்போது நிறைய இறந்த உடல்கள் இருந்தது, மொத்தம் 9 பிணங்கள் இருந்திருக்கு, 9 பாடி. அதுக்கப்புறம் அந்த டீம் பாத்தீங்கன்னா அந்த உடல் எல்லாத்தையும் குவிச்சு வச்சிருக்காங்க, ஒரு காலியான அறையில, அதான் இடம் பத்தாத அளவுக்கு குவிச்சு வச்சிருக்காங்களோ. அதுல சில பிணங்கள் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு விதமான சீர்கேடோட கண்டுபிடிச்சிருக்காங்களா, அந்த சீர்கேடு தான் அடுத்து. ஓ கேரமன் சலாஸ் அப்படிங்கிறவங்க தான் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு 15 வயசு. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா பல்ல எடுத்துருச்சு ப்ரோ. அது அடுத்து பிராங்க் எல்மண்ட், அவருக்கு என்ன இல்ல 35 வயசு இருக்கும். அவருக்கு விரல்கள் விரல்கள் இல்ல ப்ரோ, நடுவிரல மட்டும் விட்டுருக்கு பாருங்க ப்ரோ, பைத்தியம். அடுத்து செலைன் டெலிகேடோ, எல்லாரும் 35 வயசு ப்ரோ. காட்ல ஓடி வச்சிருக்கலையா ப்ரோ, சவுண்ட் இந்த டம்டம்னு கண்ணு இல்லாம இருக்கு. இதான கண்ணாடி நம்ம எழுதிருக்க மாதிரி இருக்கு. கண்ணாடி கண்ணாடி கண்ணாடி, ஏன் ரெட் லைட் எரியுது தெரியலங்க. நோ ஏ ரூம் நகர் நகர்ந்தா நகருங்க, பாத்துக்கோங்க. பயமா இருந்தா பயமா இருக்குன்னு சொல்லுங்க, இருக்குமா இருக்கு அப்படின்னு. பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். ரெட் டோர் இங்க இருக்குங்க, என்ன கோபம் பண்ணுங்க. நமக்கு தேவையானது மிஸ் ஆனது பொருள் பாருங்க, நம்ம கிடைக்கவே இல்லை. பின்னாடி இருக்கு
தம்பி இங்க ப்ரோ, ரெட்லிட்டு பேய் இருக்கு சுத்தமா. ஆமா ப்ரோ இருக்கு. ப்ரோ இங்கதான் ப்ரோ, இங்க இருக்கு. எங்க ப்ரோ இருக்கு? கருமை வந்து ஏங்க, அதை நம்ம யூஸ் பண்ணிட்டு அதை எடுத்துக்கலாமா? இல்லை தேவையில்லையே இந்த அடிக்கு. எதுக்குங்க? 10 லைஃப் தான் இருக்கு. என்ன சகப்பாகட்டும் பிடிக்கிறியா? உன்னை நம்பி போகலாமா? இப்போ பாடி இருக்க இடம் இந்த இடத்துல மார்க் பண்ணுறேன். ம், இந்த ரெட் டோர் இப்போ போடுங்க. இதை அந்த பேய் மாதிரியே போட்டலாம். பேய், ஆ பேய் போடுங்க. அந்த இது ஒருத்தர் உட்காந்துருந்தான டைட்டன் மாதிரி. ஆ இவனா? ஆ பாடி மாதிரி இவனை போட்டுங்க, படுக்க வச்சுருங்க அப்படியே. ஆ இப்படி இருக்கட்டும், படுத்து இருக்கட்டும். கண்டுபிடிச்சா கிடக்குது. ஏதோ போகதான் வீட்டுலேருந்து ஏதோ சவுண்ட் வருதுங்க, வெண்ட்லேருந்து வருது. ஓ லாக்கர் போடா, பிணங்களை பாரு, அதில் சீக்கிரம் கொண்டு மறைச்சு வச்சுருக்காங்க. ரத்தத்தை பாரு, அட்டென்ஷன், ரத்தத்தை கவனம் செலுத்துறான். இதுதான் இது தர முடியுமா? ஓ இதுக்கு தானே அது, இதுக்கு தான் நடக்கிறது. அரே 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 தேவுடா தேவுடா ஏழுமலை தேவுடா. எத்தனை பொண்ணு? எல்லாத்தையும் மாற்ற முடியுது. ஓ அந்த மொத்தம் 9 பேர்னு சொன்னாங்கல்ல, 9 நம்பர், 9 கீபேட்ஸ் இருக்கு. என்ன என்னங்க என்னங்க ஒரு பொருள் கூட கிடைக்கல. காது கிடைக்குது, இது கிடைக்குது, கால் கிடைக்குது, விரல் கிடைக்க மாட்டேங்குது. ஓ ப்ரோ என்னையா அங்க பாருங்க. ஓ ஆமாமா ஃப்ரெண்ட், அது பார்க்காதியா? பார்க்குறேன் ப்ரோ. ப்ரோ லைட் எரியுது, எங்கேயா வந்து தொலைஞ்சிட போதுங்க ப்ரோ. அது சிரிக்கும் போது சிரிச்சிடாதீங்க, பாத்திராத, பார்க்காத மாதிரி போயிரு. குதிரையை வச்ச கரெக்டாக வச்சோம்னா ஒரு கதவு திறக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆங்கடா கதவு. ஆ வருது, வந்துச்சு ப்ரோ. இது ஆக்சுவலாக கதவே இல்லை, ஒரு இல்லூஷன் மாயே. ஆ இதுதான் ப்ரோ அந்த கிளாக்கோட இது வைக்கிற இடம். ஹாய் ஸ்க்ரூ ட்ரைவர் இது சாவது இல்லையே, நீ சாவது கஷ்டப்பட மாட்டல்ல, சுத்திக்கலாம்ல அப்படின்னு. அந்த கிளாக்கோட டிக்கர் நமக்கு எங்க அது? அது பயன்படுத்துங்க. ஆனா இதுக்கு டைம் நமக்கு டைம் என்ன தெரியாது இல்ல, டைம் தெரியாது, கண்டுபிடிக்கணும். ஆமா, ஆ டைம் டைம் கண்டுபிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதான் பிரச்சனை, என்ன டைம் வைக்கிறதுனே ரொம்ப முக்கியமானது. அடுத்த ஏரியா ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா கதிர்வீச்சு செயல்பாட்டில் இருக்காமா? யாராவது உள்ளே போகணுன்னா பாதுகாப்பு உடை தேவை, பாதுகாப்பு அங்கே ப்ரொடெக்ஷன் சுட்டு வேணுமா? இல்லைன்னா ரேடியேஷன் அவங்களை கொன்றுவோம். போனால் ரேடியேஷன் வந்துடும். ஆ போகக்கூடாது, அப்படியே போய் காமிக்கிற நெருப்பு தொட்டா சுடுன்னு சொன்னால் போதும், நெருப்பு தொட தேவையில்லையா? எவ்வளோ அப்படின்னா ஆசை இருக்கா அவன் தொட்டு போத்துக்கிட்டோம். இந்த ரூம் தான் மார்க் போட்டுடலாம், ரேடியேஷன் ரூம். கர்மம் குடிச்சவன் அப்பா
ஓடியோ என்ன கேபிள் இப்படி பண்றீங்க வயரு ஏடா பிளக்ல ஏதோ சுரி இருக்கான் பாருங்க கழட்டி விட்டுருங்க அது வெறும் கேபிள் தாங்க அடிக்கிறான் எந்த நாயோ சும்மா இல்லாம சுத்தி சுருக்கி டைம்ல பண்ணிருக்கீங்க அது அந்த கட்டுக்கம்பியை போட்டு கட்டி ஸ்ட்ராங்கா இருக்கு நீ ஒரு காம கொடுக்குள்ள வண்டி ஏதோ ரிசர்ச் பண்ண வேண்டியது நம்மள போட்டு கொள்ள வேண்டியது போச்சா ஆ ப்ரோ எனக்கு ஆன்சைட்டி ஏறிடுச்சு ப்ரோ சாப்பு சாப்பிட்டு சீக்கிரம் பதட்டம் வந்துடுச்சு ப்ரோ இனிமேல் அவன் தப்பாக தான் முடிவெடுப்பான் முதல் நெல் அப்புறம் சொல்லு அப்படிங்கிற மாதிரி